இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. சங்கீதம் 49:9. Psalm 49:8. அவர்கள் ஆற்றும் மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது. The ransom for a life is costly. மிகவும் அருமையாய் இருக்கிறது என்கிற பதம் ஆங்கில வேதாகமத்தில். The thing that is lovely in the English version. மிகவும் விலையேற பெற்றது என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. Is translated as costly. ஆம், மீட்புக்காக மிகுந்த கிரயம் கொடுக்க வேண்டும் என்பதே அதன் பொருள். Yes, you got to pay a price that is costly for redemption. அதாவது ஒரு மனிதனுடைய மீட்பு ஒரு மனிதனை பாதாளக் குழியிலிருந்து தப்புவிப்பது விலையேற பெற்றதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. The ransom that you pay for a man to be redeemed from a pit is very expensive. 1 பேதுரு புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம் 19 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of 1 Peter chapter 1 verse 18 and verse 19. வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரட்சச்சனாலே மீட்கப்பட்டீர்களே. The Bible says that you are not redeemed by perishable things such as silver and gold, but by the precious blood of Jesus Christ. எதிலிருந்து தேவன் தம்முடைய விலையேற பெற்ற இரட்சச்சனாலே நம்மை மீட்டெடுத்தார் என்றால் If you ask from what have we been redeemed by the blood of Jesus? பாதாள குழிக்குள்ளிருந்து நம்மை மீட்டெடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he has redeemed us from the bottomless pit. தம்முடைய உயிரை அதற்காக தியாகம் பண்ணினார். And he has sacrificed his life for it. ஆகையால் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்பது மிக அவசியமாய் இருக்கிறது. Therefore it is essential for us to be grateful to him every day. வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து ஒரு மனிதனை பாதாள குழிக்கு தப்புவிப்பது இயலாத காரியம். It is not possible to redeem a man with silver and gold from a pit. காரணம் மனிதன் இவைகளை விட விலையேற பெற்றவன் என்று வேதம் சொல்கிறது. It is because man is more costly, the Bible says. ஆகையால் தான் இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார். That's the reason why Jesus shed his own blood and redeemed us. யாரும் கொடுக்காத ஒரு கிரயத்தை இயேசு நமக்காக கொடுத்தார். Jesus paid the price that no man could pay. மத்தேயுவின் சுவிசேஷம் 20 அதிகாரம் 28 வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the Gospel of Matthew chapter 20 verse 28. மனுஷகுமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that the son of man did not come to be served but to serve and to give his life as a ransom for many. ஜீவன் இரட்சத்தில் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். We all know that life is in the blood. அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய இரட்சத்தை கொடுக்க வந்தார் என்பதே இதன் பொருளாகும். It means that Jesus came to shed his blood that he may be a ransom for many. உங்களையும் என்னையும் நரகத்திலிருந்து பாதாள குழியிலிருந்து மீட்பதற்காக இயேசு ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தை சிந்தினார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says in order to redeem us from the pit of hell, Jesus shed every drop of his blood. இந்த பாதாளத்தை குறித்து நரகத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 24 வசனம் எப்படியாக சொல்கிறது. Concerning this in the Gospel of Luke chapter 16 verse 24, it talks about the pit. ஐசரியவான் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது என் தகப்பனாகிய ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரிலே சோய்த்து என் நாவை குளிர பண்ண வேண்டும் இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்றான். The rich man also died and was buried in hell. Where he was in torment, he looked up and saw Abraham far away with Lazarus by his side. So he called to him, Father Abraham, have pity on me and send Lazarus to dip the tip of his finger in water and cool my tongue because I am in agony in this fire. நரகம் என்பது பாதாளம் என்பது ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாத இடம். Hell is a place where you don't even get a drop of water. ஆனால் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து படும் குழியிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறார். But Jesus has redeemed us from such a pit.
அதற்காக தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கிரயமாய் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. And the Bible says that he paid his own blood as a price to redeem us. நம்முடைய ஆத்தும மீட்பு அவ்வளவு விலையேறப்பட்டதாய் அருமையானதாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. And the Bible says that the redemption of our soul is so costly. ஆகையால் நம்முடைய ஆத்தும மீட்புக்காக ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பதற்கு நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். Therefore we are indebted to praise and thank the Lord for redeeming our souls. சங்கீதம் 107 1-3 வசனம் வரை நாம் வாசிப்போம் என்றால் When we read from the Psalm 107 verse 1 to 3 கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள் Give thanks to the Lord for he is good his love endures forever let the redeemed of the Lord say this those he redeemed from the hand of the foe மீட்கப்பட்டவர்கள் விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் தேவனை துதிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது The Bible says let those who have been redeemed and those who have been ransomed praise the Lord. 1 Corinthians புத்தகம் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of 1 Corinthians chapter 6 verse 20 கிறிஸ்துவுக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். It says you were bought at a price therefore honor God with your body. கிறிஸ்துவுக்கு கொல்லப்பட்ட நாம் நம்முடைய சரீரத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். We who are bought at a Christ should honor God with our body and with our spirit. 1 Corinthians புத்தகம் 7வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of 1 Corinthians chapter 7 verse 23 நீங்கள் கிறிஸ்துவுக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible says you were bought at a price do not become slaves of men. நம்முடைய ஆவி தேவனிடத்திலிருந்து கிடைத்த ஜீவ சுவாசம் The spirit that we have is the breath of life that God has given us. நம்முடைய சரீரம் தேவனால் உருவாக்கப்பட்டது And our body is being created by God. ஆனால் நாம் நம்மை பிசாசுக்கு அடிமைகளாக விற்றுவிட்டோம். But we have sold ourselves as slaves to the devil. ஆனால் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி But God the Father loved us so much that he gave his only son Jesus Christ into this world. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை விலைக்கு வாங்கினார். And he purchased us by his own blood. மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தம் அது. It is the blood of the blemishless lamb of God that is Jesus Christ. ஆகவே இந்த மாபெரும் விலையை கொடுத்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். Therefore we should thank God for paying such a price. அவரை மகிமைப்படுத்த வேண்டும். And we should glorify him. அவருக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். And we should live for him. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனம் இப்படியாக சொல்கிறது. The book of Isaiah chapter 43 verse 21 says இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று. That I have created these people for myself and they shall declare my praise. இன்று இந்த ஜனம் என்பது இயேசுவின் சபையை குறிக்கிறது. Today these people belong to the church. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட விலை கொடுத்து வாங்கப்பட்ட நம்மை குறிக்கிறது. It talks about us who have been purchased and redeemed by the precious blood of Jesus. ஆகையால் அவரை துதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் அவரை கனம்படுவோம். Therefore let us praise him glorify him and honor him. கண்களை மூடி ஜெபிப்போமா. Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. Our loving heavenly father. உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மண்டையில் வருகிறோம். We come to you through your son Jesus Christ. நீர் எங்களில் அன்பு கொண்டு உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for loving us so much and giving your son Jesus Christ to die on the cross for us. அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for redeeming us by his own precious blood. எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the salvation that you have given us. உங்களுக்கு கொடுத்த மீட்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for the redemption that you have given us. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சரீரத்தினாலும் எங்களுடைய ஆவியினாலும் உம்மை மகிமைப்படுத்த கிருபை செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray that you enable us to always glorify you in our body and in our spirit. எல்லா கனச்சியும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus matchless name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்க.